பள்ளி கல்லூரிகளில் விடுமுறை காரணமாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். விடுமுறையை முன்னிட்டு பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமாக மௌனிகா, வருடத்தில் 365 நாட்களுமே விழாக்கோலம் போன்றிருக்கக்கூடிய இந்த மதுரை மாநகரில் குடிகொண்டு அருள் பாலிக்கக்கூடிய அருள்மிகு அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை பொறுத்தவரை பார்த்தோமேனால், இந்த மாதம் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் வெளிநாட்டினவர்களும் குவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். பக்தர்கள் நீண்ட வரிசையில் ஏறக்குறைய 3 மணி முதல் 4 மணி நேரம் காத்திருந்து அன்னையை தரிசிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை பொறுத்தவரை பார்த்தோமேனால், 4 கோபுர வாயில்கள் வழியாகவே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக அம்மன் சன்னதி வாயிலாக பக்தர்களும், தெற்கு கோபுரம், வடக்கு கோபுரம், மேற்கு கோபுரம் வழியாகவே பக்தர்கள் வருகை தரக்கூடிய நிலையிலே ஐயப்ப பக்தர்கள், மேல்மருவத்திற்கு பக்தர்கள், இந்த விடுமுறை தினம் என்பதாலே பள்ளி மாணவ கல்லூரி மாணவர்கள் என ஏராளமான சுற்றுலா பயணிகளுமே வருகை தந்தக்கூடிய ஒரு நிலை இருந்து வருவதால், குறிப்பாக எலிசா பகுதியில் இருக்கக்கூடிய வாகன காப்பாளரத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் தெற்கு கோபுரம் வழியாகவும், ரயில் நிலையம் மூலமாக வரக்கூடிய வெளி மாநிலத்தில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மேற்கு கோபுரம் வழியாகவும், பழைய பூ மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா வாகனங்கள் மூலமாக வரக்கூடியவர்கள் அம்மன் சன்னதி என பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடியவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளை பெற்றுச் செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. மௌனிகா, விவரங்களுக்கு நன்றி. நவநீத கிருஷ்ணன். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக, உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.